ஸ்கூல்ல பனிஷ்மெண்ட் கொடுக்கற பேய். துணியோட ஊர்ல பசங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருந்தாங்க. சாயந்தரம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் சேர்ந்து ஒன்னாதான் விளையாடுவாங்க. துணிக்குருவி கஷ்டப்பட்டு வேலையை செஞ்சு கிடைக்கிற வருமானத்துலதான் குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருந்தா. அப்படியே புஜ்ஜிக்குருவிய படிக்க வச்சுக்கிட்டு அவ சந்தோஷமா இருந்தா. துணி கூட ஊர்ல இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா பேசுவாங்க. துணியும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுப்பா. துணிக்குருவி எப்பவுமே அவளுடைய தோழிகள் கூட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தா. அதே மாதிரிதான் புஜ்ஜியும் அவளுடைய நண்பர்களான பன்னு கிளி சின்ன காக்கா கூட சேர்ந்து ரொம்பவும் சந்தோஷமா இருந்தா. பசங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு அடம்பிடிக்காம போய்கிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்கூலை நடத்திக்கிட்டு இருந்தது மஹி அப்படிங்கிற கழுகு. எப்பவும் போலவே அம்மாக்கள் எல்லாம் எழுந்திருச்சு பசங்களை ஸ்கூலுக்கு தயார் பண்ணாங்க. அம்மாங்க தயார் பண்ணி கொடுத்த லஞ்ச் பாக்ஸை எடுத்து பேக்ல வச்சுக்கிட்டு பசங்க எல்லாரும் சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டே ஸ்கூலுக்கு போனாங்க. டேய், எல்லாரும் ஹோம்ஒர்க் பண்ணீங்களாடா? நான் பண்ணல புஜ்ஜி. அப்பாடா, அப்ப எனக்கு ஒருத்த துணைக்கி இருக்கான்னு அர்த்தம். நீயே செய்யலையாடா, டீச்சர் திட்ட மாட்டாங்களா? திட்டுவாங்க அவ்வளோதானே, வேற எதுவும் பண்ண மாட்டாங்கல்ல. நேற்று ராத்திரி நாம விளையாடிட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு ஹோம்ஒர்க் எழுதவே பிடிக்கல. சரி, ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா என்னடா பண்ணுவீங்க? சும்மா சொல்லி பயமுறுத்தாத புஜ்ஜி அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஸ்கூலுக்கு போனாங்க. ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா கிளாஸ் ரூம்ல உட்காந்துக்கிட்டு பசங்க எல்லாரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா தான் அங்க மஹி கழுகு பிரின்சிபல் வந்தாங்க. பசங்களா, எல்லாரும் ஹோம்ஒர்க் பண்ணீங்களா? ஆ டீச்சர், நான் பண்ணிருக்கேன் டீச்சர். சரி, இப்ப யாரெல்லாம் பண்ணலன்னு கொஞ்சம் சொல்லுங்க. டீச்சர், நான் பண்ணல டீச்சர். அப்படியா, அந்த பண்ணவும் பண்ணல டீச்சர். அப்படியா, ஏண்டா ஹோம்ஒர்க் பண்ணல? டீச்சர், எனக்கு உடம்பு சரியில்லை டீச்சர். ஆ, நிறைய தடவை நீங்கள் இப்படி தான் பண்ணுறீங்க. இன்னைக்கு உங்களை நான் சும்மாவே விட போகிறது கிடையாது. மஹி கழுகு கோவமாக கிளாஸ் ரூமை விட்டு வெளியில் போச்சு. என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. பசங்க எல்லாரும் என்னாகுமோ ஏதாகுமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மஹி கழுகு அதோட மனசுக்குள்ள, அட, வர வர பசங்க எல்லாரும் சொல்கிற பேச்சை மதிக்கிறதே இல்லை, ஹோம்ஒர்க்கை செய்யறதே கிடையாது. பசங்களை எப்படியாவது நான் நல்ல வழிக்கு கூட்டிட்டு வரணும், அதுக்காக ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு நினச்ச மஹி கழுகு ஏற்கனவே டீச்சர் வேலைக்கு அப்ளிகேஷன் போட்ட பேயோட ஞாபகம் வந்து அந்த பேயை வர சொல்லிச்சு. அந்த பேயும் மஹி கழுகோட ஸ்கூலுக்கு வந்துச்சு. மஹி கழுகு ஸ்கூலை பற்றி அந்த பேய்கிட்ட சொல்லிச்சு. பசங்க யாரும் எங்களுக்கு பயப்பட மாட்டேங்கிறாங்க, அதனால தான் ஹோம்ஒர்க் கூட எழுத மாட்டேங்கிறாங்க. அப்படிங்களாங்க? நிச்சயமாக நான் அவங்க எல்லாரையும் பயமுறுத்தி ஒழுங்காக இருக்க சொல்கிறேன். ஆ, அவங்க உன்னை பார்த்தா பயப்படுவாங்கன்னு தான் உன்னை வர சொல்லியிருக்கேன். ஆனால் பார்த்து பத்திரம். ஆ சரிங்க, இப்போ நான் கிளாஸ் எடுக்க போகலாமா? ஆ சரி சரி, இப்போவே உடனே போங்க. மஹி கழுகு பேயை கூட்டிக்கிட்டு கிளாஸ் ரூம்குள்ளே போச்சு. அவ்வளோதான், பசங்க எல்லாரும் பேயை பார்த்து ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சுத்தமாக புரியலை. பசங்களா, இனிமே உங்கள் கிளாஸ்க்கு இவங்க தான் டீச்சர். புதுசாக இவங்க இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட பயமே இருக்க மாட்டேங்குதுல்ல? என்னது, இவங்க டீச்சரா? எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கு. ஆ, பயம் இல்லாமல் தானே நீங்கள் ஹோம்ஒர்க் எதுவும் பண்ணிட்டு வரல? இல்லை டீச்சர், நாளைக்குலேருந்து ஒழுங்காக எழுதிட்டு வந்துடுறோம். மஹி கழுகு பசங்க என்ன சொன்னாலும் கிளாஸ் ரூமை விட்டு வெளியில் போயிடுச்சு. பசங்க ரொம்பவும் பயந்து போய் எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு கோவம் அதிகம். யாராவது கிளாஸ் ரூமில் குறும்புத்தனம் பண்ணிங்கன்னா அப்புறம் நான் கொடுக்குற பனிஷ்மெண்ட் உங்களால் தாங்கிக்க முடியாது. சரி, நேற்று மஹி கழுகு டீச்சர் கொடுத்த ஹோம்ஒர்க்கை யாரெல்லாம் செஞ்சுட்டு வரல சொல்லுங்க. அப்படி பேய் டீச்சர் கேட்டதை வச்சு பசங்க எல்லாரும் என்னாகுமோ அப்படின்னு பயந்தாங்க. டீச்சர், நான் பண்ணல, அப்புறம் அந்த பண்ணவும் பண்ணல. ஏன் நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணல? டீச்சர், எனக்கு உடம்பு முடியல டீச்சர். நான் ஊருக்கு போயிருந்த டீச்சர். உடம்புக்கு முடியலனா எதுக்கடா இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்திருக்க? ஸ்கூல் இருக்கும்போது எதுக்காகடா நீ ஊருக்கெல்லாம் போன?
உடனே பண்ணு சின்ன ரெண்டு பேருமே டீச்சர் பக்கத்துல போனாங்க. டேய் சின்னோ, நீ 100 தோப்பு கரண போடு. டேய் பண்ணு, நீ செவத்துக்கு சாஞ்சி முட்டி போடுன்னு இல்லை. டீச்சர் ப்ளீஸ் டீச்சர், இனிமே எப்பவும் இப்படி செய்ய மாட்டோம் டீச்சர். ஆ, எப்பவுமே இப்படி செய்யக்கூடாதுன்னு தான்டா இப்போ நான் செய்ய வச்சுக்கிட்டு இருக்க. டீச்சர், இந்த ஸ்கூல்ல உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் டே இல்லை, அதுக்காகவாவது எங்களை விட்டுடலாம்ல. டேய், ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால தான்டா சின்னதாக பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கேன், போங்க. அப்படி சின்ன காக்கா பண்ணுக்கிட்டு ரெண்டு பேரும் அழுதுகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அந்த பேய் டீச்சர் பசங்களுக்கு பானை எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. பாவம் பசங்க எல்லாரும் ரொம்பவும் பயந்து போயிட்டாங்க. டே, என்னடா இது, பேய் டீச்சர் என்ன, நமக்கு கிளாஸ் எடுக்கிறது என்ன? எந்த நேரத்தில் சொன்னியோ பனிஷ்மெண்ட் கிடைக்கணும், பேயை வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குது. ஐயோ, நான் எங்கள் அம்மா கிட்டே சொல்லிடுவேன்ப்பா, அந்த டீச்சர் கிட்டலாம் என்னால் பாடம் கற்றுக்க முடியாதுப்பா. டேய், வாங்கடா சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம், மறுபடியும் அந்த பேய் டீச்சரை பார்த்தாலே எனக்கு இதையும் நின்றுட போலடா அப்படின்னு சொல்லி பசங்க எல்லாரும் பயந்து போய் வேகமாக வீட்டுக்கு போனாங்க. பசங்க எல்லாரும் வீட்டுக்கு போய் அம்மாக்கள் கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொன்னாங்க. அவங்க அது கேட்டு ஷாக் ஆனாங்க. என்ன புஜ்ஜி, என்ன சொல்ற நீ, டீச்சர் பேயா? ஆமாம்மா, அதை பார்த்தால எனக்கு பயமா இருக்கு, நான் இனிமே ஸ்கூலுக்கு போக மாட்டேம்மா. பயப்படாத புஜ்ஜி, நீ ஒன்றும் கவலைப்படாத, இதுக்கு என்ன பண்ணணும்னு நாங்க நாளைக்கு ஒரு முடிவெடுக்கிறோம். சரின்னு சொல்லி புஜ்ஜி போய் படுத்துட்டா. பேய் கிளாஸ் எடுத்து பார்த்து பயந்ததுல பசங்க எல்லாருக்குமே ஜுரம் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் துணி போய் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினான். அப்போ சிச்சு காக்கா, அந்த பேய் கொடுத்த பனிஷ்மெண்ட்ல பாவம் சின்னவுக்கு உடம்பெல்லாம் வலி. பேயை பார்த்தா நாமளே பயப்படுவோம், பாவம் சின்ன குழந்தைங்க பயப்பட மாட்டாங்களா சொல்லு. ஆமா, பேய் எதுக்கு டீச்சரா வச்சிருக்கு, அந்த மைக்கழுக்கு சுத்தமா அறிவே கிடையாது. நாளைக்கு காலையில பசங்களை அனுப்பிட்டு நாமளும் பின்னாடியே போய் இதெல்லாம் பார்க்கலாம். ஆமா ஆமா, அப்பதான் அவங்களுக்கும் கொஞ்சம் அறிவு வரும். அப்படி அவங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணாங்க. அடுத்த நாள் காலையில பசங்க எழுந்திருச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு தைரியம் கொடுத்து அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சாங்க. பசங்க எல்லாரும் பயந்துகிட்டே ஸ்கூலுக்கும் போனாங்க. எனக்கு அந்த பேய் நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு, நான் ஸ்கூலுக்கு வர மாட்டேன். அட பயப்படாத சின்னோ, அதான் அம்மாங்க எல்லாம் பின்னாடி வரேன்னு சொன்னாங்கல்ல. எப்போ வருவாங்களோ என்னவோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்படி எல்லாருமே ஸ்கூலுக்கு போனாங்க. பேய் டீச்சர் கிளாஸ் ரூம்க்கு வந்துச்சு. எல்லாரும் பேய பார்த்து பயந்துட்டாங்க. எல்லாரும் வந்துட்டீங்களா, யாரெல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணிருக்கீங்க? டீச்சர், எல்லாருமே ஹோம்ஒர்க் பண்ணிருக்கோம் டீச்சர். ஆ, இப்பதான் சரியான வழிக்கு வந்திருக்கீங்க. எல்லாரும் இன்னைக்கு ஹோம்ஒர்க் பண்ணிருக்கீங்கன்றதுனால இன்னைக்கு உங்களுக்கு நான் டெஸ்ட் வைக்க போறேன். ஆனா டெஸ்ட் வைக்க போறேன்னு முதல்லயே சொல்லலையே டீச்சர். நான் எப்ப டெஸ்ட் வச்சாலும் நீங்க எழுதிதான் ஆகணும். பே எல்லாருக்குமே ஒரு டெஸ்ட் பேப்பரை கொடுத்துச்சு. ஆன்சர் தெரியாம எல்லாருமே டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டாங்க. அவ்வளவுதான், பேய்க்கு கோவம் வந்து பசங்க எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சுது. பசங்க எல்லாரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ள எல்லாருமே அங்க வந்து அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அப்பதான் மகிக்கழுகும் அங்க வந்துச்சு. என்னங்க மகி, நீங்க கிளாஸ் நடத்துறது இப்படி நடத்துறீங்களா? என்னங்க பேய் டீச்சரை வச்சிருக்கீங்க, என்னங்க பனிஷ்மெண்ட் இதெல்லாம்? அது வந்து பசங்க சரியா ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதான் அவங்கள ஒரு வழிக்கு கொண்டு வரலான்னு. அதுக்குன்னு பேய கொண்டு வந்து வைக்கிறீங்களா? அறிவில்ல. இன்னைக்கே நீங்க பசங்களை நாங்க கூட்டிட்டு போயிடுறோம். ஐயையோ, அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க, நான் பண்ணது தப்புதான். இனிமே இந்த பேய் இந்த கிளாஸ் ரூம்க்கே வராது, அவங்கள நான் வேலையை நிப்பாட்டிடுறேன். அப்படி மகிக்கழுகு அவங்க கிட்ட கெஞ்சி கேட்டு அந்த பேய வேலையை விட்டே தூக்கிடுச்சு. அதுக்கப்புறம் பசங்க எல்லாரும் சந்தோஷமா ஸ்கூலுக்கு போனாங்க. ஓ பெண்ணே, நாளை வா. துணியும் அவருடைய பொண்ணான புஜ்ஜிக்குருவியும் ஒரு வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. துணிக்கு ரெண்டு தோழிங்க இருந்தாங்க, அதுல ஒன்னு சோட்டு கிளி, இன்னொன்னு சிச்சு காக்கா. ரெண்டு பேருமே துணி என்ன சொன்னாலும் அதை கேட்பாங்க. கொஞ்ச நாளா ஊர்ல சில பேர் காணாம போய்கிட்டு இருந்தாங்க. அதனால ஊர்க்காரங்க எல்லாருமே பயந்துகிட்டு இருந்தாங்க. என்ன நடக்குது அப்படின்னு புரியாம யாரும் வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை. அப்பதான் கொஞ்ச நாள் ஊர்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்துச்சு. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை செஞ்சுக்கிட்டு
நிம்மதியா சந்தோஷமா மறுபடியும் வாழ ஆரம்பிச்சாங்க. இப்படி இருக்கும்போது மறுபடியும் ஊர்க்காரங்க ஒவ்வொருத்தங்களா காணாம போய்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது அன்னைக்கு காலையிலேயே துணி எழுந்துச்சு சமையல் செஞ்சு புஜ்ஜிய ஸ்கூலுக்கு கலப்பி அனுப்பிவிட்டா. அதுக்கப்புறமா சிச்சு காக்கா சோட்டு கிளி ரெண்டு பேருமே சேர்ந்து துணிக்குருவியோட வீட்டுக்கு வந்தாங்க. என்னங்கடி காலையில வந்திருக்கீங்க, என்னாச்சு? என்ன ஆச்சா? குஹு வாத்து காணும் துணி. மறுபடியும் ஊர்ல எல்லாரும் காணாம போய்கிட்டு இருக்காங்க. ஐயோ மறுபடியுமா? நேத்து வரைக்கும் நல்லதானே இருந்துச்சு, எல்லாம் சரியா போச்சுன்னு நினைச்சேன். ஆமா இப்ப என்னாச்சுன்னு தெரியல. கொஞ்ச நேரத்துல ஊர்க்காரங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பேசணும்னு மகி இப்பதான் சொல்லிட்டு போச்சு. ம், சரி அப்படின்னா போலாம். ஆனா இப்படி எல்லாரும் காணாம போறதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? இது ஏதாவது பேயோட வேலையா தான் இருக்கும், இல்லனா இப்படி யாராவது பண்ணுவாங்களா? ஆமா ஆமா அது உண்மைதான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா எல்லாரும் பஞ்சாயத்துக்கு கிளம்புனாங்க. ஊர்க்காரங்க எல்லாரும் ஏற்கனவே பஞ்சாயத்துக்கு வந்தாங்க. அப்பதான் துணி சோட்டு சிச்சு மூணு பேருமே பஞ்சாயத்துக்கு போனாங்க. ஊர்ல மறுபடியும் குஹுவாத்த காணுமா? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல இதே மாதிரி பிரச்சனை நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆமா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இப்படிதான் நடந்துச்சு, எல்லாமே சரியா போச்சு அப்படின்னு நாம நிம்மதியா இருக்கிறதுக்குள்ள மறுபடியும் இப்படியே நடக்குதே. இதெல்லாம் நடக்க என்ன காரணமா இருக்குங்கிறீங்க? வேற யாரு, அந்த பேய் தான். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கொன்னது அந்த பேயோட வேலை தானே? ஆமா ஆமா உண்மைதான். சரி இப்ப நாம எல்லாரும் பத்திரமா இருக்கணும். முதல்ல கடவுள் முன்னாடி வச்சு மந்திரிச்ச எலுமிச்ச பழத்தை வீட்டு வாசல்ல கட்டி வைங்க, பாதுகாப்பா இருக்கும். ஆமா அப்படிதான் பாதுகாப்பா இருக்க முடியும். அப்படி அவங்களுக்கு தோணுது அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நாம வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாலும் அந்த பேய் தேடி வந்ததுல கொல்ல போகுது. ஆமாமா, ஆனா யாரும் பயப்படாதீங்க, நம்ம பயம்தான் அதுக்கு பலம். எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் பத்திரமா இருங்க. ஆமா ஒருவேளை யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா முதல்ல எங்களுக்கு போன் பண்ணிடுங்க. அப்படி எல்லாருமே ரொம்ப நேரம் என்ன பண்றது அப்படின்னு பேசிக்கிட்டு எல்லாரும் ஒரு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அன்னையில இருந்து எல்லாரும் தைரியமா இருக்கணும், எல்லாரும் உதவிக்கு எல்லாரும் வரணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. கோவிலுக்கு போய் மந்திரிச்ச எலுமிச்சப்பழம் பூ குங்குமம்னு வீட்டுல வச்சுக்கிட்டாங்க. இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. ராத்திரி நேரம் எல்லாரும் பசங்களை கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளார போய் உக்காந்துட்டாங்க. அப்பதான் பேய் ஊருக்குள்ள வந்துச்சு. வெளியில யாருமே இல்ல அப்படிங்கறதுனால அந்த பேய் மகிக்கலகோட வீட்டு கதவை தட்டுச்சு. இன்னும் அந்த அளவுக்கு இருட்டாகலையே, ஒருவேளை யாருக்காவது ஏதாவது ஆபத்தும் அதனாலதான் வீட்டு வாசல் கதவை யாரோ தட்டுறாங்களோ அப்படின்னு மகிக்கலகு யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. யார் அது, என்ன பண்றீங்க? காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ஐயோ யாருமா நீ, பேசாம வீட்டுக்குள்ள இருக்கலாம்ல, எதுக்குமா வெளியே வந்த? அது வந்துகிட்டு இருக்குங்க, என்ன காப்பாத்துங்க, உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். அப்படி பேய் ஒரு பொண்ணோட குரல்ல பேசினதும் யாரோ உண்மையிலேயே உதவி கேட்டுதான் வந்திருக்காங்கன்னு சொல்லி மகிக்கழுகு உதவி செய்யறதுக்காக முதல்ல துணிக்குருவிக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லி அதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி கதவை திறந்து வெளியில வந்துச்சு. அப்படி வெளியில வந்து பார்த்தப்போ அந்த பேய் இருந்ததை பார்த்து பயந்துச்சு. பேய் மகிக்கழுக தூக்கிட்டு போச்சு. கொஞ்ச நேரத்துல துணிக்குருவி, சோட்டு கிளி, லூசி புறா, சிச்சு காக்கா எல்லாரும் அங்க வந்தாங்க. ஆனா அப்ப அங்க மகிக்கழுகு இருக்கல, வீட்டு கதவு மட்டும்தான் திறந்திருந்துச்சு. அதை பார்த்து எல்லாரும் மகிக்கழுக பத்தி யோசிச்சு வருத்தப்பட்டாங்க. இப்பதானே மகி போன் பண்ணுச்சு, அதுக்குள்ள என்ன ஆச்சு? என்னவோ என்னாச்சுன்னு தெரியலையே. வாங்க எல்லாரும் போய் மகிக்கழுகு எங்க இருக்கு அப்படின்னு தேடலாம். அப்படி எல்லாரும் சேர்ந்து தேட ஆரம்பிச்சாங்க. ஆனா எங்கேயுமே மகிக்கழுகு இருக்கிறது அவங்களுக்கு தெரியல. எல்லாரும் ரொம்பவே கவலைப்பட்டாங்க. மகிக்கழுகு தானா வருமோ என்னவோன்னு அங்கே உட்காந்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா காலையில விடிஞ்சிருச்சு. இப்படி விட்டு ஆகாது, நாம ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். ஆமா தினமும் ஒவ்வொருத்தங்களும் செத்து போறாங்க, இப்படியே விட்டா ஊர்ல எல்லாருமே செத்து போயிடுவாங்களே. ஆமா மறுபடியும் நான் பஞ்சாயத்தை கூட்டுறேன், எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துடலாம். நான் போய் எல்லார்கிட்டயுமே சொல்றேன். அப்படி எல்லாரும் அவங்க வீட்டுக்கு வந்து ரெடியாகி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் பஞ்சாயத்துக்கு போனாங்க. யாருக்கு என்ன சொல்றது அப்படின்னு தெரியாம எல்லாரும் அமைதியா தான் இருந்தாங்க. உங்கள யாருக்காவது பேய் நம்ம பக்கத்துல வராம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி தெரியுமா? எல்லாரும் எல்லாருக்கும் என்ன தோணுச்சோ அதை செஞ்சாங்க. என்ன செஞ்சாலும் அந்த பேய நம்மளால கட்டுப்படுத்த முடியல. நேத்து மகி, இன்னைக்கு யாரோ. யாரும் சோர்வடைஞ்சிடாதீங்க, நம்மள நாம தானே காப்பாத்திக்கணும். அப்படி ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க தைரியம் கொடுத்துக்கிட்டாங்க. துணிக்குருவி மட்டும் என்ன தீர்வு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா.
அப்பதான் அவளுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. எங்க தாத்தா அவங்க காலத்துல பேய் ஊருக்குள்ள வந்துச்சுன்னா அந்த பேய வீட்டுக்குள்ள வராம இருக்கிறதுக்காக கதவுல ஓ பெண்ணை நாளை வா அப்படின்னு எழுதி வைப்பாங்களாம். அதை படிச்சு பார்த்துட்டு பேய் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு போயிடுமாமா. வந்துச்ச எலுமிச்ச பழத்தை பார்த்தே பயப்படாத அந்த பேய், எழுதி வச்சதை பார்த்து படிச்சுட்டு போயிடும்னா நம்ப முடியுமா? போகுமோ போகாதோ அதெல்லாம் அப்புறம், அப்படி எழுதி வைக்கிறதுல என்ன நஷ்டம்? உண்மைதான், நாம தான் நிறைய பண்ணிட்டோமே, இதையும் கொஞ்சம் செஞ்சு பார்த்துடலாம் அப்படி எல்லாருமே துணி சொன்னதை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா லூசிபுராவுக்கு அதுக்கு சுத்தமா நம்பிக்கையே இருக்கல. அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஆனா லூசிபுரா மட்டும் அதை நம்பவும் இல்லை. நம்ம வீட்டுக்கு போலாம், யாராவது உதவி அப்படின்னு கூப்பிட்டா மட்டும் நம்ம வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணுச்சு. மற்றவங்க எல்லாரும் வீட்டுக்கு போய் அவங்க வீட்டு கதவுல ஓ பெண்ணே நாளை வா அப்படின்னு எழுதினாங்க. அப்படியே துணியும் அவங்க வீட்டுல எழுதினா. அத புச்சிக்குருவி பார்த்தா. அம்மா இது ஏமா எழுதி வைக்கிற, என்ன ஆகும்? உனக்கு எப்படி சொல்றது, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு யாராச்சும் வராங்கன்னு வச்சுக்கோ, இதுல என்ன எழுதிருக்கு, நாளைக்கு வான்னு. அதை படிச்சுட்டு நாளைக்கு வருவாங்க. நாளைக்கு வந்தாலும் இது இப்படியே இருக்கும். இப்படியே நாளைக்கு வா நாளைக்கு வான்னு அவங்க கொஞ்ச நாளுக்கு நம்ம வீட்டுக்கு வரவே மாட்டாங்கல்ல. இந்த யோசனை ரொம்ப நல்லா இருக்குமா? அப்படி துணி குருவி, சோட்டு கிளி, சிச்சு காக்கா எல்லாரும் அவங்க வீட்டு வாசல்ல எழுதி வச்சாங்க. அன்னைக்கு எல்லாரும் பயந்துகிட்டு உள்ள உட்காந்துருந்தாங்க. அப்பதான் ஒவ்வொருத்தங்க வீட்டுக்கா வந்துச்சு அந்த பேய். அப்போ துணியோட வீட்டுக்கு போனப்போ ஓ பெண்ணே நாளை வா அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறத பார்த்து துணியோட வீட்டுல இருந்து அந்த பேய் இன்னொரு வீட்டுக்கு போச்சு. ஆனா எந்த வீட்டுக்கு போனாலும் அதே மாதிரிதான் எழுதி வச்சதுனால அந்த பேய் லூசிபுராவோட வீட்டுக்கு போச்சு. லூசிபுராவோட வீட்டு வாசல்ல எதுவும் எழுதிருக்கல. லூசிபுரா வீட்டுக்குள்ள பயந்துகிட்டே இருந்துச்சு, பேய் வந்துருமோ என்னவோ அப்படின்னு. யாராவது இருக்கீங்களா, காப்பாத்துங்க. யாரது, நான் யாரையும் காப்பாத்த மாட்டேன், ஒழுங்கா இங்கிருந்து போயிடுங்க. காப்பாத்துங்க, அது வருது. யார் வந்தாலும் சரி, நான் வெளியில வரமாட்டேன். அப்படி லூசிபுரா எந்த உதவியும் செய்யல. ரொம்ப நேரமா ஆனா அவ பயந்துகிட்டே தான் இருந்தா. அந்த பேயும் கதவை சத்தமா தட்டிக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல அந்த சத்தமும் நின்னு போச்சு. அப்போ லூசி பேய் போயிடுச்சு அப்படின்னு நினைச்சா. அப்பதான் பேய் கதவை உடைச்சுக்கிட்டு லூசியோட வீட்டுக்குள்ள போச்சு. அதுக்கப்புறம் லூசிய தூக்கிக்கிட்டு அங்கிருந்து போயிடுச்சு. அப்படி அந்த நாள் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் காலையில லூசி புறா காணும் அப்படிங்கிற விஷயம் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாருமே வருத்தப்பட்டாங்க. அவ வீட்டோட வாசக்கதவுல எதுவுமே எழுதலைங்கிறதுனாலதான் பேய் அவளை கொன்னடிச்சுன்னு சொன்னாங்க. எல்லாரும் அதுக்கப்புறம் துணிக்கு நன்றி சொன்னாங்க. அப்படி கொஞ்ச நாள்ல எல்லாரும் அவங்க வீட்டு வாசல் கதவு எல்லாத்துலயுமே ஓ பெண்ணே நாளை வா வான்னு எழுதி வச்சதுனால அந்த பேய் வந்து பார்த்துட்டு இனி இங்க வரவே கூடாது அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போயிடுச்சு.